நாற்பது வயசை தாண்டிட்டாலே பெரும்பாலும் வாயு தொல்லை அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிமான பாதையில் ஏற்படுற கோளாறு வயிற்றில் அமிலம் அதிகமாக சுரக்கிறது இதெல்லாம் தான் வேலை பலு மன அழுத்தம் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது கண்ட உணவுகளை சாப்பிட்றது இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் இந்த வாயு தொல்லையை போக்குறதுக்கு சில எளிய வீட்டு வைத்தியங்களை கடைபிடிக்கிறது மூலியமாகவே சரி பண்ணிட முடியும் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் இதை மாதிரி வாயு பிரச்சனை இருக்கிறப்ப பப்பாளி துண்டு ஒன்று எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டாலே போதும் இது வாயுவை சமன் செஞ்சிடும் உணவுகளை நல்லா செரிக்க வச்சு வாயு பிரச்சனையை போக்கும் சீரகம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் வாயு தொல்லைய போக்கக்கூடியது இந்த மூணையுமே வாயு தொல்லை இருக்கிறப்ப இதில் ஏதாவது ஒன்றை வெறும் வயதில் வாயில் போட்டு மென்னாலே போதும் நல்லா பலன் கிடைக்கும் நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் சீம சாமந்தி டீ பேக் கிடைக்கும் இதை வாங்கி டீயாக தயாரித்து குடிச்சிங்கன்னு வச்சுங்க வாயு தொல்லையை போக்க முடியும் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா வாயுத்தொலைக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதை மாதிரியான சமயங்களில் எந்த மாதிரியான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டா போதும் வாயு கட்டுப்படும் இதை மாதிரி சமயங்களில் தேங்காய் துருவலோ இல்லைன்னா தேங்காய் நீரோ அதுவும் இல்லைன்னா தேங்காய் பாலோ இதை உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாயுத்தொல்லை குணமாகும் இது ஜீரண உறுப்புகளை ஆசுவாசப்படுத்தி அமில உற்பத்தியை கட்டுப்படுத்துது நம்ம ஜீரண சக்தியை தூண்டி வாயு பிரச்சனையை போக்கக்கூடியது பேரிக்கம் தினமும் ஒரு பேரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாயு பிரச்சனையே இருக்காது புதினா பார்த்தீங்கன்னா வயிற்றுல அமில உற்பத்தியை தடுக்கும் வாயு பிரச்சனை இருக்கிறப்ப சும்மா புதினா இலைகளை ஒரு நாளை எடுத்து மென்று சாப்பிட்டாலே போதும் நல்ல தீர்வு கிடைக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் புதினா எண்ணெயை வெந்நீரில் ஒரு துளி கலந்து குடித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் மிளக பொடி செஞ்சு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் சேர்த்து இருபது நிமிஷம் நல்லா காய்ச்சணும் இந்த நீரை வடிகட்டி கா டம்ளர் அளவுக்கு மூணு வேலை குடிச்சிட்டு வந்தாலே போதும் வாயு தொல்லை குணமாகும் வாயு பிரச்சனை இருக்கிறப்ப சுக்குமல்லி காப்பி குடிக்கலாம் இது வாயுவை போக்கும் வாயு தொல்லையை போக்குறதுக்கு ஒரு அருமையான பொடி ஒன்று செஞ்சு எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா காஞ்ச கருவேப்பில ஓமம் கசகசா சுண்டக்காய் வத்த அப்புறம் சுக்கு இதெல்லாத்தையும் சம அளவுக்கு எடுத்து நெய்யில் வருத்துக்கணும் அதுக்கப்புறம் இதை பொடி செஞ்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கணும் வாயுத்தொல்லை இருக்கிறப்ப இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா போதும் வாயுத்தொல்லை குணமாகும் இதெல்லாம் செஞ்சு கூட உங்களுக்கு அடிக்கடி வாயு பிரச்சனை வந்ததுன்னா உங்கள் உணவு முறையில் கண்டிப்பாக மாற்றங்களை செய்யணும் அப்போ இந்த வாயு தொல்லையை நிரந்தரமாக போக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்